ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்ஸ் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இந்த சோயா சங்க்ஸ் பேக்கில் பாதி எடுத்திருக்கேன் அதாவது எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து மிதமான சுடு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த வறுவல் செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மெல்லிசா கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி பூ இப்போ ஒரு வானலியில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நான் இங்கே கடலை எண்ணெயை உபயோகப்படுத்துகிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் இந்த சோம்பு பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் நான் இங்கே போடலை நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் அதிலையே மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சள் போடலை பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்கலாம் நான் சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் தூள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போது நல்லா சேர்த்து வதக்கிட்டே இருக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சோயா சங்க்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு ஒரு கிணத்துல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம வதக்கி வச்சிருக்கிற தொக்குல போட்டு கலந்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்பிளா இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம் உங்ககிட்ட கருவேப்பில கொத்தமல்லி இருந்துச்சுன்னா பொடியை நறுக்கி அது இது மேலே போட்டு தூவி கிளறி விடுங்க எனக்கு இங்கே கிடைக்கலங்க ஸ்டாக் இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால போட முடியல நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சோயா சோயாவரம் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் உங்களை நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகல சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க